갑자기 내게 나타나죠 너. 난 아무 Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா நம்மளோட 15 days weight loss challenge-ல இன்னைக்கு day 2 ஓட வீடியோ. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எல்லாமே புதுசா ட்ரை பண்ணி நம்மளோட லோ பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்கேன். சோ ஃபாஸ்டா weight loss பண்ணக்கூடிய சிம்பிளான ரெசிபிஸ் தான் எல்லாமே. அதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுக்கறேன். சோ அத கண்டினியூ பண்ணுங்க. சூப்பரா weight loss பண்ணலாம். எலுமினோன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி, அது வந்து சுடு தண்ணீராகவும் எடுக்கலாம் இல்லை பச்சை தண்ணீராகவும் எடுக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுடு தண்ணீராகவே எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்மூதி தான் நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். காஃபி ஸ்மூதி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம காஃபி ரெடி பண்ணணும். அதுக்காக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு பாயில் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காஃபி, அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் பால் கூட சேர்த்துருக்கேன். இதே ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் பாலில் செய்யலாம். இப்போ எனக்கு பால் எடுக்கலாம் அப்படிங்கிறனால நான் பால் காமிச்சிருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலில் செய்யலாம், தேங்காய் பால் இல்லைன்னா பதாம் மில்க், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றுலையும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். காஃபி மட்டும் நல்லா ஆறுனதாக இருக்கணும், அப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ பால் தெரியாது. அதுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், ஜூஸ் ரெடி பண்ணுற ஜார். அதில் அந்த காஃபி ஆட் பண்ணிவிட்டு 1 ஆப்பிள் அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். வேர்க்கடலை அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பதாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பதாமோ வேறு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களோட விருப்பம். எல்லாரோட பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். காஃபி ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக கசப்பு இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் பீரியட்லேயே உங்களுக்கு சுகர் அவாய்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால 2 டேட்ஸ் சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு காஃபி குடிக்கிற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி வந்து ஒரு ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காஃபி ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நட்ஸ் மேலே ஆட் பண்ணுறேன். அதுக்கு அதே மாதிரி 1 பிஞ்ச் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மூதி சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா 1-2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நீங்கள் எக் ஆம்லெட் வேணும்னா எடுத்துக்கலாம். ஒரு 2 எக் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சாலட் போட்டு சாப்பிடலாம், வெஜிடபிள் சாலடு அந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் வந்து அதிகம் எடுத்துக்க வேண்டாம். 1 நாளைக்கு 1 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட டயட்டில். லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. இதை விட உங்களால் கம்மியாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா இதை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெஜ்ஜு பொரியல் இருக்கணும். அதுக்கப்புறமா ஃபிஷ் எடுத்துக்கிறதா இருந்தால் ஃபிஷ் எடுத்துக்கலாம். நான் ப்ரோட்டீனுக்காக தான் ஃபிஷ்ஷு இல்லைன்னா எக் அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனுக்காக இப்போ நான்வெஜ் நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணலாம். தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், இல்லை காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், இல்லை இது எதுவும் என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பருப்பு வந்து கூட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பருப்பு இல்லைனா நீங்கள் செய்கிற கூட்டு கூட வந்து கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம், அது லஞ்சுக்காவது ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். லஞ்ச் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு வெஜ் இருந்தே ஆகணும். முடிஞ்சால் வந்து ஒரு கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் ரொம்ப நல்லது உங்களோட வெயிட் லாஸுக்கு. டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் கட்லெட் ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பராக ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது, லோ கலோரி. அதுக்காக மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 1/5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் 1-5 நிமிஷம் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை 4-5 பீஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண வேண்டாம், ஒன்றையும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஊற போட்டு வச்சுருக்க பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அந்த பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணுறேன். ஒருத்தங்களுக்கு வந்து இதில் 4 பீஸ் நீங்கள் சாப்பிட்லாம், வெயிட் லாஸ் அப்படிங்கிறப்போ 4 பீஸு சாப்பிட்லாம். நான் இது வீட்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். சின்ன ஸ்பூன் தாங்க, டீஸ்பூனில் தான் எடுத்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை சேர்த்து வந்து 1/2 நம்ம வடைக்கெல்லாம் அரைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரையக்கூடாது, அரைஞ்சும் அரையாமலும் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு தனி பவுலில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க.
இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சிட்டு நீங்கள் கட்லெட்டுக்கு எந்த அளவு உருண்டை எடுத்துப்பீங்களோ அந்த உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன், பக்கத்தில் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கட்லெட்டுக்கு தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஓட்ஸில் போட்டு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி நல்லா அதை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன்னா, நான் ஒரு ஆயன் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இது வந்து தோசைக்கல்லில் செஞ்சீங்கனாலும் ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கட்லெட், அந்த கட்லெட்டை வந்து இந்த எண்ணெயில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வெயிட்லாஸ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக வெயிட்லாஸ் பண்ணக்கூடியது. நான் வந்து என்னோட டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கில் இருக்கனால ஒரு 5 இல்லைன்னா 6 மணியோட ஃபினிஷ் பண்ணிப்பேன். நீங்கள் எந்த டைம் டின்னர் எடுத்துக்கிறீங்களோ அப்போ எடுத்துக்கலாம். அது கூட வேணும்னா நீங்கள் 1 கப்பு டீயோ காஃபியோ எடுத்துக்கிறேன். இனிப்பு ஆட் பண்ணக்கூடாது. இனிப்போ வந்து நம்ம டயட்டில் வந்து சுத்தமாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நம்ம எடுத்துகிட்டு இருக்க டேட்ஸு கூட போக போக நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு பசிக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் சாலட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவு ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸோ வாக்கிங்கோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். இல்லை பிகினர், என்னால் எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பண்ண முடியலை அப்படின்னா வேண்டாம், இந்த டயட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஓரளவு வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸசைஸோ வாக்கிங்கோ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசிபியெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அதாவது நம்மளோட ரெசிபியெல்லாம் எப்படி இருக்குது, சாப்பிட்றப்போ ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து முடிஞ்சால் எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டாவோ எப்படியாவது எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி 1 நாளைக்கு 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அந்த தண்ணியை வந்து லெமன் ஜூஸாவோ இல்லை நெல்லிக்காய் ஜூஸாவோ இல்லை ஜீரக தண்ணியாவோ எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.